This program sponsored by Chai Glass, Camel Milk Chai, first time in South India, and co-sponsored by Thibu Wine, Cafe and Bakery, SBO School opposite Ananagar. Okay, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில obstaclesலாம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு மூவி லைக் நீங்கள் வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் பற்றி பண்ணியிருக்கீங்க அண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம் லைக் டொரண்டோலேயும் அதை வந்து போட்டிருக்காங்க அண்ட் ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டர் அப்படின்னு வாங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது இப்போ நம்ம ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. ஏன்னா அண்ட் டிஜே வந்து லைக் பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட் என்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அவர்கிட்ட? பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட், பிஃபோர் ஷூட் வந்து யூ குவைட் அ வெரி குவைட் பாய். ஹலோ, வணக்கம் விவேஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபில்மி ஃபாக்ஸ் வித் மீ சுமித்ரா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் வந்திருக்காங்க. ஸோ தற்றும் தூக்குறோம் இந்த படத்தோட டைரக்டர் தான். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களோட சினிமாவோட ஏர்லி ஸ்டேஜஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு. இதுதான் ஏர்லி ஸ்டேஜஸ், இதுக்கு இது முதல் படம் தானே? ஓகே, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அப்ஸ்டக்கல்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம். எஸ், நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை ஆரம்பம் வந்து 2016 ஆரம்பிச்சிச்சேன். எப்போ டிமானிட்டைசேஷன் வந்ததோ அப்போவே இந்த கதை ஒரு மாதத்துக்கு அப்புறமே இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இனிஷியலாக வந்து நம்ம வேறு யார ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம படம் கதை சொல்லி இந்த படத்தை எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரை நண்பர்கள் இருந்தால் அவங்களும் அவங்ககிட்ட இது பார்த்து டிமானிட்டைசேஷனாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக் அப்படின்னு ஒரு தயக்கம் காமிச்சாங்க. ஸோ அதனால் சரி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அண்ட் நீங்கள் கமல் சார் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம், லைக் அவருங்க. அதுக்கப்புறம் கிரேசி மோகன் சார், ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காக. எஸ் கிரேசி மோகன் சார், அவரோட தம்பி மாது பாலாஜி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமிலி வைஸே க்ளோஸ் எனக்கு. அவங்க எனக்கு வந்து 2013 எனக்கு அறிமுகமாயிட்டாங்க. ஸோ 2013 அவங்களோட ட்ராமாலாம் வந்து நார்த் அமெரிக்காவில் சிங்கப்பூர்லலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. அப்போ எனக்கு சினிமாவில் வர ஐடியா கிடையாது. ஸோ ஆனால் பட் அதுதான் ஆரம்பம்னு சொல்லலாம், ஒரு ஆசை வந்தது அப்போ தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு ஃபிலிம் மேக்கிங் கற்றுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரலாம் முடிவு பண்ணேன். இப்போ சினிமாக்கு வரலாம் முடிவு பண்ணுறப்ப நம்ம ஏதாவது ஏபிசிடி அது கற்றுக்கணுமே, அதுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கிரேசிமோகன் சார் தான் எனக்கு கமல் சார் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ ஃபஸ்ட்டு சாரை போய் பார்த்தோம், மீட் பண்ணோம். இந்த மாதிரி எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணவே இல்லை, டிஸ்கரேஜ் தான் பண்ணார். இது தேவையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தார். ஸோ ஆசை யாரோ விட்டுச்சு. ஸோ அந்த அறிமுகம் நல்லா இருந்துச்சு. அது அந்த அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து மோ அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, லைன் ப்ரொடியூசர். ஸோ அதுதான் ஃபஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். அந்த இஃப் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனால் லைவாக ஃப்ளோரில் ஆன் தி ஃப்ளோர் ஐ வாண்ட் டு மேக் மை ஹேண்ட்ஸ் டர்ட்டி இல்லையா? ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மோங்கிற படம் தான் ஃபஸ்ட்டு, அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்து கமல் சார் வந்து சபாஷ் நாயுடு ஆரம்பித்தார். ஆரம்பித்தப்போ யூஎஸில் தான் ஷூட் இருந்துச்சு. ஸோ அப்போ அதில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட் அது. ஸோ ஸோ எக்ஸைட்டட். ஸோ சார் கூட ஒரு 2 மந்த்ஸ் அங்கே தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணேன் நான். அது ஒரு நல்ல அனுபவம்னு சொல்லலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சு அது 2 மந்த்ஸ் முடிஞ்சு இந்தியா வந்துட்டோம். இந்தியா வந்துட்டு அப்புறம் திருப்பி எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல, தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு பல இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அப்புறம் நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை எழுத ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதி சென் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் வந்து டிமானிட்டைசேஷன் வச்சு பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு ஏன் வந்தது? பிகாஸ் இட்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், நிறைய விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும், நம்மளுக்கு தெரியாமலே எங்கேருந்து தான் யார் தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வரும். ஸோ டிமானிட்டைசேஷன் வச்சு ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க? ஸோ இது ஆப்வியஸாக வந்து 2016 வந்து நமக்கு எப்போ டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணி வென் வி வென் த்ரூ த டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ் இந்த ஹோல் பீரியட் நம்ம எல்லாருமே சஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ஆமாம் ரொம்ப இல்லை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல எல்லோரும் மாதிரி சேர்ந்து தான் நானும் லைனில் நின்றுருக்கேன், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது நம்ம காசு பேங்க்கில் வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கதைன்னு யோசிக்கிறப்ப வந்து நமக்கு எது ரொம்ப
ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது, அதை நோக்கி தான் போவோம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து அப்போ தான் டிமானிடைசேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம லைவாக இருக்க இப்போ நடந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப வந்து பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி அப்படிதான் நினச்சேன். பட் படத்தை அப்போவே முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் அந்த கதை எழுதி முடிச்சு தென் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு இட் டுக் மோர் தென் இயர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ். ஸோ பட் அந்த பீரியட்ல அந்த கதை எழுதி முடித்தோம். அந்த அந்த டிமானிடைசேஷன் நடந்ததுனால அந்த ஷூட்டோட ஷூட்டாக அந்த கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். முக்கியமான காரணம் வந்து அந்த தாக்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்துக்கு டைட்டில் வந்து தட்டுறோம் தூக்குறோம்னு வச்சுருக்கீங்க, எதனால இது, எங்கே நீங்கள் வந்து இதை லைக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க இந்த டைட்டில்? சி, திஸ் மூவி இஸ் அபவுட் யூத். இட்ஸ் அபவுட் த்ரீ கிட்ஸ், ஐ மீன் 18 இயர் ஓல்ட் பாய்ஸ், ஆர்ஃபன்ஸ் அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் ரிச், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் அது. ஸோ பேசிக்லி என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யூத் தான். ஸோ ஐ வாண்ட் டு டார்கெட் யூத் அண்ட் பர்டிகுலர்லி வித் டிஜே ஆஸ் அ லீட். ஸோ அதனால் வந்து நான் அப்போ அவங்களுக்கு கேட்சியாக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ இட் ஷுட் பி லைக் டே டு டே யூசேஜாக இருக்கணும், அது அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஓல்டியாக இருக்கக்கூடாது, ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு நம்ம ஒரு தமிழ்லேயே ஒரு டைட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுருந்தோம். ஸோ நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 டைட்டில் சொல்லலாம், அந்த அளவுக்கு நாங்கள் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 820 அப்படின்லாம் ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். 820 தான் டிமானிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துருந்தோம். ஸோ எதுவுமே அதெல்லாம் எடுத்து நாங்கள் எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அதை ஓட்டு போட்டு ஃபில்டர் பண்ணி தென் ஃபைனலி தட்டுறோம் தூக்குறோம் ஓன் த கேம். ஸோ அதனால் அதுக்கு அதனால் தட்டுறோம் தூக்குறோம் அப்படி வச்சுட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, அண்ட் டொரண்டோவில் வந்து நடந்த லைக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதில் வந்து நம்மளோட படத்தை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நம்மளோட மூவி போடும்போது? வெல், இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் அஃப்கோர்ஸ் பர்சனலாக என்னால் போக முடியலை. ஏன்னா கோவிட்னால் வந்து நான் என்னோடய வீடியோ பைட் மட்டும் தான் அனுப்பிச்சி வச்சுருந்தோம், நாங்கள் போகலை. பட் அது ப்ராசஸில் வந்து செலெக்ஷன் ஆனோடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ரசிக்கிறாங்கல்ல, அப்போது ஓரளவுக்கு சேஃபாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு பயமும் இருந்துச்சு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சுன்னா ஒரு படம் வந்து ஒரு ஆர்ட் மூவி இல்லை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவின்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கிடுவாங்க பொதுவாக. ஐ மீன் ஸோ அந்த ஒரு எனக்கு ஒரு 2-3 பேர் இண்டஸ்ட்ரியிலே சொன்னாங்க, ஸோ ரொம்ப ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணாதீங்க சார், அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம என்னோடய படம் வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் மூவி, இது இட்ஸ் எ கம்ப்ளீட் அவுட் ரைட் கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அதனால் ஒரு பயம், அப்படி ஒரு முத்திரை வந்துருமோன்னு பயந்தே நான். பட் ஸ்டில் அந்த அந்த அவார்டு வர்றப்ப, அந்த செலெக்ஷன் ஆகிறப்ப, ஸ்க்ரீனிங் ஆகிறப்ப தட் எக்ஸைட்மெண்ட் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, அண்ட் பெஸ்ட் ஃபிலிம் டெபியூ டைரக்டராக அவார்டும் வேறு வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு மூவி லைக் நீங்கள் வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் பற்றி பண்ணியிருக்கீங்க. அண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம் லைக் டொரண்டோலேயும் அது வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டர் அப்படின்னு வாங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. என்னடா இது நம்ம ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. ஏன்னா எதிர்பார்க்கல, இப்போ ஒரு படம் எடுக்கிறப்ப வந்து நம்ம இதுக்கெலாம் இந்த படம் வந்து அவார்டுக்குன்னு எடுக்கப்பட்டதோ இல்லை அவார்டை நோக்கி பயணமும் கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சப்மிஷனே வந்து கோவிட் நேரத்தில் சும்மா இருந்ததுனால ரிலீஸ் பண்ணணும்னால தான் நாங்கள் பண்ணோம். தட் இஸ் அ ட்ரூத். ஸோ இது அவார்டை நோக்கிய பயணம் இல்லை. ஸோ இது வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டெபியூ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு நிறைய வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு மூவிலே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான அவார்ட்ஸ் ரெகக்னிஷன்லாம் கிடைக்கும் போது நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உலகமே திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாரம் இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா, இந்த ஒரு ஹெவி லோட் மாதிரி? கைண்ட் ஆஃப் லிட்டில் பெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒன்றும் நான் இது பண்ணலை. ஏன்னா இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணி அதை நோக்கி இது பண்ணலாம். இப்போ இதே இது வந்து ஒரு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக இருக்குது அப்படிங்கிற பரபரப்பாக பேசப்பட்ட மூவியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தென் தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ்க்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் அதை வச்சு கொஞ்சம் பயம் தான் இருக்குது எனக்கு. ஸோ அந்த சைடு போயிடக்கூடாது, நம்ம வி ஹேவ் டு கம் திஸ் டு கமர்ஷியல் அந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஸோ அதனால் ஐ மீன் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினெட்லி வி வாண்ட் டு கிவ் அ குவாலிட்டி மூவி, ஐ மீன் தட் இஸ் ஃபார் ஷுர். ஒரு நல்ல கதை கொடுக்கணும், ஜனரஞ்சம் இருக்கணும், அட் சேம் டைம் இட் ஷுட் பி வெரி கமர்ஷியல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் டிஜேவை ஹீரோ போடுறதுக்கு காரணம் என்ன சார்? ஸோ இந்த படம் வந்து பேசிக்கலி டாக்ஸ் அபவுட் 3 பாய்ஸ், ஒரு 3 பேர் 18 வயசு பசங்க, அவங்கள பற்றி பேசுகிற படம் தான் இது. ஸோ எனக்கு வந்து அந்த 18 வயசு பசங்க தான் தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்தில் வந்து ரொம்ப எங்காவும் 15 போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால ஐ வாண்ட் டு ஸ்ட்ரிக் டு தட் 18-19 இயர் ஓல்டு பாய்ஸ் அப்படிங்கிறத தான் வர இருந்துச்சு. அப்போ நான் இண்டஸ்ட்ரியில் யார் இருக்கா 18-19 இருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப இல்லைன்னு சொல்லுவேன், இல்லை விரல் வெட்டு கம்மி என்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது புதுமுகத்தை வச்சு போகிறதுக்கும் நியூ ஃபேஸ் வச்சு போகிறதுக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படின்னு தெரில. ஸோ அப்போ நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம், யாரை போடலாம், அந்தளவுக்கு யூத்தாக இருப்பா, எங்கே யார் இருப்பா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்.
அப்போ வந்து டிஜே விசிட்டட் மை ஆஃபீஸ் இயர் பேக் ஆக்சுவலி. அவனோட மேனேஜர் சேது கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ அவர் கூட்டு வந்து அவர் பார்த்தப்ப அப்போ எனக்கு சிங்கர்னு தெரியும் அவர். ஆனால் அப்போ சிங்கர், ஆனால் ஹீ இஸ் அ ஃபேமஸ் கைண்ட் ஆஃப் மலேசியாவில் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, கனடாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, சிங்கப்பூரில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஈவன் இவன் வித்தின் தமிழ்நாடு நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு ஒரு தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறதுனால அந்த நியூ ஃபேஸுங்கிறத வந்து நான் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் டிஜேயை கேட்டது. ஸோ தட் இஸ் ஹவ் டிஜே கேம் அண்ட் பேசிக்கலி. ஓகே, அண்ட் டிஜே வந்து லைக் பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட் என்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அவர்கிட்ட? பிஃபோர் ஷூட் அண்ட் ஆஃப்டர் ஷூட், பிஃபோர் ஷூட் வந்து யூ இஸ் குவாய்ட் அ வெரி குவாய்ட் பாய். எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து லைன் சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது, சில பேர் வந்து இப்படி இருக்கணும் கதை அப்படி இருக்கணும் கதைலாம், அதெல்லாம் கதையிலலாம் அவர் தயிடவே இல்லை. ஸோ இதுதான் ஸ்டோரின்னு நமக்கு சொல்லி அவர் வந்து அவர் வந்து ஒத்துட்டு லண்டன்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கதையே சொன்னேன். வந்து 3 மாதம் அவர் கிட்டத்தட்ட ரிஹர்சல் கொடுத்தோம். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி கேட் அண்ட் லைக் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் அண்ட் ஹி இஸ் கோஆப்ரேட்டிங் ரியலி வெல். அப்சல்யூட்லி வி டிட்ன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஷூட்டப்பும் சரி, ஷூட்டப்போ கொஞ்சம் தில் பி ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, லேட்டாக வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் அதெல்லாம் ஃபைன், அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஸோ வந்து ஷூட் முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து டிஜேனால் என்றைக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, அண்ட் நிறைய சர்ச்சைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து பாடலில் வந்து பாடியிருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ளே இதில் இந்த இதுக்குள்ளே வந்தார்? இது டிமானிட்டைசேஷன் பற்றி பேசணும் அப்படின்னு உடனே கபிலன் வைரமுத்து தான் என்னோடய டயலாக் ரைட்டர். ஸோ அவர் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ பாடல் எழுதுகிறப்ப அந்த நோ கேஷ் நோ கேஷ் டிமானிட்டேஷன் டேக்காக ஒரு பாட்டு எழுதணும். அது அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறதுக்கான தான் பாட்டு எழுதணும். ஸோ அந்த பாட்டு எழுது அந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி லவுட் அண்ட் லைக் ஸ்ட்ராங் போல்ட் அண்ட் வெரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் நம்பர் ஒன் கோ டு பர்சன் இஸ் சிம்பு தான். தைரியமாக கான்ஃபிடென்ட் அடிப்பார், ஆனால் அவர் ஒத்துக்கணும். அவர் அவர் வந்து அந்த கருத்தோடு ஒத்து வந்துச்சு, அவரோட தாட்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து மகத் ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி. என்னோட ஃப்ரெண்டு சக்தி சரவணன் வழியாக கேமராமேன் சக்தி சரவணன் இருக்காரு, என்னோட படத்தை கேமராமேன், என்னோட படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் என்னோட ஃப்ரெண்டு, அந்த மங்காத்தா கேமராமேன் சக்தி சரவணன் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவர் வழியாக மகத் பிடிச்சி மகத்திட்ட சொல்லி அவர் சிம்பு சார்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னாரு. அப்போ அந்த பாட்டை அனுப்புங்கன்னு சொன்னார், நாங்கள் உடனே பாட்டை அனுப்பிச்சி வச்சோம். பாட்டு ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்பிச்சி விட்டோம். ஸோ அப்போ கேட்டுட்டு பார்த்துட்டு தென் ஹீ சட் வி ஹீ கேன் டூ வாட். ஸோ அது முழுக்க முழுக்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், அவர் சரின்னு சரின்னு உடனே ஒத்துக்கிட்டது. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மூவி வந்து பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஸோ எந்த மாதிரி தவறுகள், இப்போது நீங்கள் செய்த தவறுகள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே முடிவு எடுப்பீங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் ஆரம்பித்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 டேஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் தேட்டருக்கு போயிடும். ஒரு 3 மந்த்ஸ் எப்போ ஷூட் ஆரம்பிக்கிறோமோ ஒரு 30 நாள் மேக்ஸிமம் 40 நாளில் ஷூட்டை முடித்தோமா உடனே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோமா அப்படிங்க. ஆமாம், இல்லைனா ரொம்ப நாள் எடுக்கிறப்ப அந்த படத்தோட ஒரு சுவையே போயிடுது. அது ஒன்று. இன்னொன்று வந்து பப்ளிசிட்டி அண்ட் ப்ரொமோஷன், தட்ஸ் வெரி கீ. ஸோ ரொம்ப அதுக்கு வந்து அப்ரண்ட் ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதே மாதிரி அந்த படத்தில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணால் தான் ஒரு படம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க்கு வந்து இந்த படத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ திங்க் அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஏர்லி டு த தியேட்டர்ஸ் அண்ட் த ப்ரொமோஷன்ஸ் ஷுட் பி த ப்ரையாரிட்டி. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ உங்களுக்கு பெஸ்ட் டீம் அமைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவி எந்த மாதிரி கதையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக போவீங்களா, இல்லைன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி போவீங்களா? சி ஐ மீன் இப்போ நெக்ஸ்ட் கதை வந்து திருப்பி அகெயின் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் இல்லை த்ரில்லர் ஓரியன்டட் இல்லை ஒரு த்ரில்லர் ட்ராமா அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் எழுதி வச்சுக்கிற கதையும் இந்த இந்த ஜான்ரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து எந்த எதை வச்சு முடிவு பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்கு எந்த யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் அண்ட் ஹூ இஸ் அவைலபிள், ஹூ இஸ் ரெடி டு லிசன் டு அவர் ஸ்டோரி, எங்ககிட்ட கதை கேட்குறது ஆக்டர்ஸ் ரெடியாக யார் இருக்கா, அவங்க யார் சம்மதம் சொல்ல போகிறா, இதெல்லாம் வச்சு தான் அடுத்த கதை எதுங்கிறது முடிவு பண்ணும். பட் கதைகள் ரெடியாக தான் இருக்குது. சூப்பர். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். மியூசிக் வந்து பாலமுரளி பாலன்னு சொல்லிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். இந்த படத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் ஏற்கனவே நிறைய கஜினிகாந்த் பீச்சாங்கை அந்த படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டு வரலாம். ஸோ கஜினிகாந்தோட பாடல்கள்லாம் நல்லாவே போச்சு, நல்ல ஒரு ஃபேமஸான பாடல். ஸோ அதான் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம படத்துக்கு நான் புக் பண்ணிட்டேன் அவரை. ஸோ இந்த படத்துக்கு அதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டேன். அந்த படங்கள் முன்னாடியே வந்துருச்சு. இந்த படத்துக்கு உள்ளே வந்த உடனே வந்து அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படின்னு. 3 பாட்டும் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஜான்ரில் இருக்கும். ஒன்று வந்து கானா சாங் மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ஐ மீன் இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் டிஜே அண்ட் ஹஸ் ஃபேன்ஸ்,
பர்டிகுலர் ரொமான்டிக்காக ஒரு நம்பர் இருக்கும். அண்ட் தென் டிமானடைசேஷன் வந்து பியூர்லி லைக் ஒரு பொலிட்டிக்கல் சாங் மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கும். ஸோ மூணுமே ரொம்ப எனக்கு யூடியூப்லேயே வியூஸ் பார்த்திங்கன்னா மூணுக்குமே நல்ல வியூஸ் இருந்துச்சு. ஸோ பீப்புள் என்ஜாய் தர் சாங்ஸ் ஆல் த்ரீ சாங்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல ஹிட் ஆனது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருந்துச்சு. அண்ட் பார்லமலி பால் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் பண்ணுறப்ப ஒரு மியூசிக் டேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறப்ப தட் ஹெல்ப்ஸ் அலாட் பிகாஸ் அவரோட இன்புட் நிறையா இருக்கும். எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் லைக் இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும் பாரு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கூட ஏன் அவர் அப்படி பண்ணுறான்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறது. ஸோ தென் ஹீ யூஸ் டு எஜுகேட் மீ இன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த வகையில் டெஃபினெட்லி இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐஎம்டிபியில் வந்து நம்ம படத்துக்கு 8.3 points வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஹாப்பியான விஷயம். அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் நல்லா இருக்கா நல்லாலே பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு பார்க்குறப்ப வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் இஸ் அ குட் ரெஃபரன்ஸ் ஃபார் அஸ். யார் பார்த்தாலுமே இப்போ ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்துட்டு தான் நம்ம படம் பார்க்குற லெவலில் இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஓடிடியில் படம் பார்க்குறவங்களாமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஓகே. ஸோ இந்த மூவி வந்து வெளில வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னு நீங்களே சொன்னீங்க, லைக் ஹாட்டாக உடனே வந்து கொடுக்கணும் டக்குன்னு வந்து சொன்னீங்க. ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தில்? ஐயோ ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, சான்ஸே இல்லை. ஒய்ஃபும் சரி குழந்தைகளும் சரி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அது நடந்திருக்கே நடந்திருக்காது பேசிக்லி. ஸோ ஃபார் எவ்ரி திங் லைக் ஐ மீன் ஷீ இஸ் மை ஒய்ஃப் இஸ் ஒர்க்கிங் ஸோ வி ஆர் ஏபிள் டு பீஸ்ஃபுல்லி ரன் த ஷோ ஹியர். ஸோ குழந்தைகளும் வந்து மிஸ் பண்ணாங்க பட் ஆனால் தேர் ஆல் ஏபிள் டு டாலரேட் திஸ் இது வரைக்கும் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவி வந்து உங்களது யூத் பேஸ்டாக தான் இருக்குமா? இல்லை இருக்காது இருக்காது. ஏன்னா நான் எழுதி வச்சிருக்கேன் இருக்காது யூத் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு லைனும் இருக்குது. ஐ மீன் யூத் பேஸ்டாகவும் லைன் வச்சுருக்கேன் பட் நான் இப்போ ஃபைனலாக வந்து ரெண்டு மூணு கதை ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்து யூத் இல்லை, அதனால சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இட்ஸ் ஒரு மாதிரி எமோஷனல் ட்ராமா இல்லை த்ரில்லர் ட்ராமா அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ மூவிஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடி லைக் சினிமாவை தவிர ஓடிடியில் நிறைய வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, லைக் சினிமாவில் ஐ மீன் தியேட்டர்ஸில் போய் பார்க்குற மக்கள் வந்து குறைஞ்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் அந்த பயம் எனக்கும் இருக்குது. ஐ மீன் இது ஆனால் அது சொன்ன மாதிரி அதை ஓடிடி அவாய்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு கம்பீட் தான். ஸோ இப்போ இன்னும் வந்து தியேட்டர்ஸ் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்கும், தியேட்டர்ஸோட ஐ மீன் காஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, தியேட்டரில் போய் படம் பார்க்குற காஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, கேன்டீனில் எவ்வளோ விஷயங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய யுக்திகளை வந்து நம்ம கையாண்டால் தான் தேட்டருக்கு மக்களை வரவழைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இல்லைன்னா வீட்லேயே படம் பார்த்துட்டு போயிடலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமோன்னு ஒரு இருக்குது. ஸோ ஐ திங்க் தியேட்டர் ஹேஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு புல் த ஆடியன்ஸ் நவ். தே ஹேவ் டு டு தே ஹேவ் டு ஒர்க் ஆன் சம்திங். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? இன்னும் ஒரு நல்ல இயக்குனராக பேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சென்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்காங்க, அதில் வந்து இதில் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டாப் டென்ல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஒர்க் டுவர்ட்ஸ். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் சொன்ன அந்த டைம்குள்ளே ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கும் வந்து விரும்புகிற மாதிரி அண்ட் உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டோட கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேமராமேன். அப்ரிஷியேட் ஆகும். தேங்க்ஸ் அலாட். ஹாய், ஐ எம் அருள், தட்ரோம் தூக்குறம் படத்தோட டைரக்டர். ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை சாய் கிளாஸ், கேமல் மில்க் சாய், ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் இண்டியா, அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை தி புவாயின் கேஃபே அண்ட் பேக்கரி, எஸ்பிஓ ஸ்கூல் ஆப்போசிட், அண்ணாநகர்.